எங்களுக்குலாம் வேர்த்துருச்சு, செம டயர்டாயிடுச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்னென்னா இந்த ரூட்டு, ஒரு நிமிஷம் நான் இந்த இந்த ரூட் காட்டுறேன், இங்கே பாருங்கள் பின்னாடி. கைஸ் நாங்கள் வந்து இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், அதுவும் ரோடு இதே மாதிரி தான். ஆமாம், ரொம்ப மோசமாக இருக்காது, பட் ஆனால் கைஸ் ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இந்த இடம் பேர் தெரியல, சத்தியமாக தெரிஞ்சதுன்னா நான் வந்து இதில் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி வந்திருப்பேன், இன்னமும் இடம் பேர் தெரியல, பார்த்துக்கோங்க. அப்படின்னா செம்மையாக இருக்கும். இது ஒரு இங்கே ஒரு சின்ன பிரிட்ஜு தெரியுதா, இதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜு தெரியும், அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலு. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆறு தெரியுதா, இது வந்து காட்டாறுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இறக்கத்துலலாம் போச்சுன்னா எனக்கு சரியாக தெரில, நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் நம்ம இந்த பிரிட்ஜு மேலே அழகாக நடந்து போகலாம். சவுண்டு பாருங்கள், தண்ணியோட சவுண்டு. எப்படி இருக்கு, செம சீனாக இருக்குல்ல. ஸோ அப்படியே அங்கே மேலே ஏறலாம், ஆனால் அந்தளவுக்கு வர்த்து இல்லை மேலே. நீங்கள் அப்படியே பாருங்கள், இங்கே அப்படியே பிரிட்ஜையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே பார்த்துட்டு இங்கே நடந்து வந்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜிலேருந்து அப்படியே குழந்துட்டு விழுவோம். அவர் வாருங்க, வண்டி தூக்கிட்டு அங்கே போயிட்டார். ப்ரோ ப்ரோ, காதுங்க கேட்காது. இங்கே போடுங்க, இங்கே போட்டு இப்படி போகணும். சரி இருங்க வரேன். ஓகே, நம்ம அவரு கூட போய் ஏறிக்கலாம். வண்டியிலே போகலாம், அவ்வளோ தூரம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, சமசீனில் உட்காருவா. ஸ்பாட் எப்படி இருக்கு, ம் இங்கே உட்கார முடியாது, இல்லை என்னால் உட்கார முடியாது, உங்களை கவுத்திடுவேன், வாங்க. ஆ இங்கே வாங்க, இங்கே ஏறிக்கிறேன். அதுதான் நான் கேட்குறேன், வர வந்து வந்ததும் வந்தாச்சு. ஆ போலாம், இங்கே பாருங்க சின்ன ஒரு ரிவர் கிராசிங், செமையாக இருக்குல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரைடர்ஸ் இங்கெல்லாம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கு ரோடு. ஆமாம், சைடில் அப்படியே ரிவர் போகுது, நம்ம அப்படியே ரோட்டில் போய் இதுதான் டெட் எண்டு. அட்டி வேறு லெவல் சீனு. இங்கே வண்டியில் போகலாம், ஆனால் இரு போகிறீங்களா என்ன? ஓ ஓ ஓ இருங்க, ஓ மை காட், நானே இன்னைக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சாமையா இருக்கு, எந்த கல்லு இதுவா? நீங்க பாருங்க எப்படி போகுதுன்னு உள்ள. ஆ வைங்க, போகுதா வண்டி? ஃப்ரண்ட்ல போகுது, ஃப்ரண்ட்ல போகுது. அட கீர் போட்டு விடுங்க. இப்போ இந்த ரிவர்லாம் அப்படியே நாங்கள் வந்து அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே அப்படியே பாருங்களேன், கோல்டு கலரில் அப்படியே செம்மையாக மின்னதில்ல. ஆக்சுவலி இதெல்லாம் கோல்டு கிடையாது, இது வேறு என்னவோ, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். சரி நம்ம அப்படியே நடந்து போகலாமா, தண்ணி அப்படியே சில்லுன்னு இருக்குது. பாருங்க மை காட், இங்கே அப்படியே அணை கட்டி வச்சுருக்காங்க, முட்டி அளவு தான் தண்ணி இங்கே ஃபுல்லாக. ஸோ நோ இஷ்யூஸ், ஆனால் பெரிய பெரிய கல் இருக்குது, பார்த்து வரணும். எப்படி இருக்கு பாருங்க, செம சீனாக இருக்குது. சார் இதையெல்லாம் நாங்கள் முன்னாடி மிஸ் பண்ணிட்டோம், பாருங்க. எப்படி இருக்கு, இங்கெல்லாம் ஜீப் போயிருக்கு தெரியுதா, அங்கே ஒரு ஜீப் நின்றுட்டே இருக்கு, காட்டுறாருங்க. என்ன ஆமாம், ஆளுங்கள்லாம் இருக்க மாதிரி இருக்கு. ஆ அங்கே ஜீப் இருக்கு தெரியுதா,
இந்த எண்டில் கடைசியில் இருக்கு. நம்ம போய் பார்க்கலாம். இங்கெல்லாம் குட்டி குட்டி கல் இருக்கு, ஜல்லிக்கல் மாதிரி. ஆனால் செம்மையாக இருக்கு. ஓ மை காட், வாவ். நான் இப்போ தான் பார்க்குறேன், ஐம் சாரி, நான் கீழே பார்த்து வரேன். ஓ மை காட், இங்கே பாருங்க. டி ஆமா, வா, வேற லெவல் கைஸ். நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன், எல்லாத்தையும் இப்படியாவது சொல்லிட்டு வரேன். சத்தியமாக இந்த இடத்துல நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். தெரி மாசம் இருக்குது. ஓ மை காட், அப்படியே போகலாம் அந்த இடத்துலலாம். இங்கே பாருங்க, அப்படியே இந்த பாறை மேலே செடி முளைச்சிட்டு போகிறேங்க. ஆமாம், செடி இல்லை. ஓ, இதில் என்ன க்ரீன் கலரில் இருக்குது? பாசம் பாசமாக இல்லை ஏதாவது முட்டையா, ஒன்றுமே தெரியலையே, சத்தியமாக தெரியல. இங்கே வாங்க, கிட்ட வரைக்கும் காட்டுறேன். வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் அப்படியே மண், அப்படியே மேலே ஏறுது. ஸோ இதுதான் ரிவர் இந்த இந்த இதுலேருந்து வர்றது. அதே மாதிரி இங்கேயும் பிரிஞ்சு போகுது. ஆவா, இவர் எங்கே எங்கூட வர வேண்டியவர் ஆளை காணும். ஃப்ரெண்ட்ஸ், லொக்கேஷன் எப்படி இருக்குது? செமையாக இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு, மெமரி கார்டு கீழே விழுந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அது எங்கேயோ அப்படியே போயிடுச்சு. ஷேட் ஷேட் ஷேட், இத்தனை நேரம் எடுத்த ஃபுட்டேஜ். எனக்கு என்ன என்ன பண்ணுறதுனே தெரில. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பா,
ரொம்ப நேரமா தேடி தொலைவிட்டு இருந்தேன், டென்ஷன் ஆயிடுச்சு. மெமரி கார்டு இங்கே தான் கீழே விழுந்துருக்கு தெரியுதா? அங்க பாருங்க அப்படியே இங்க இருக்கு பாத்தீங்களா? ஓபா ஓ ஜஸ்ட் மிஸ்ரா சாமி. ஓ ஐ காட் இட் ஐ காட் இட். 128 GB இந்நேரம் கோவிந்தா ஆயிருக்கும். கைஸ் எப்படி இருக்கு? ஆமாம் ஜஸ்ட் மிஸ் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல கீழே மெமரி கார்டை தொலைச்சிட்டேன். ஐயோ செம ஜஸ்ட்டு, ஆக்சுவலாக அங்கே கீழே இங்கே விழுந்துருந்தது. ஒரு செகண்ட் உயிரே போயிடுச்சு, மொத்தமாக காலி அப்படின்னு. இன்னைக்கு வாங்கிடலாம், ஆனால் எவ்வளோ டஃப்பாக வந்துட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம் தெரியுமா? மெமரி கார்டை கூட காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மறுபடியும் கிடைக்காது. பட் எனிவேஸ் இப்போ எவ்ரி திங் இஸ் சேஃப். அதே மாதிரி பிளேஸில் எப்படி இருக்குது மறக்காமல் கீழே கமெண்டில் எல்லாம் சொல்லுங்கள், பிளேஸில் எப்படி இருக்குது, எங்கே என்ன ஏதுன்னு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் கேட்டால் தான் நான் சொல்லுவேன், ஐ மீன் கமெண்டில். ஸோ அப்படியே இங்கே கீழே பாருங்களேன், எப்படி ஒரு குகை மாதிரி இருக்கா? ஓ செமையாக இருக்குது கைஸ், செம டென்ஷன் ஆயிடுச்சு மெமரி கார்டு போனதில். இங்கேயும் பாருங்களேன் மாஸ்க்கு தெரிதா? இங்கேயும் வந்திருக்காங்க நம்ம ஆளுங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு எங்களோட ரெகுலர் லஞ்ச் ஸ்பாட். இவங்க இங்கே என்னமோ காய போட்டிருக்காங்க, ஏதோ புளியாங்கொட்டை மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. ஓகே இப்படியும் மேலே ஏறலாம். ஸோ நம்ம பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. எப்படி டடடடா இங்கே அப்படியே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டா பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஃபுல்லாக செம க்ரீனிஷாக இருக்குது, செம்மையாக இருக்குது பிளேஸு. ஆ இழுக்கணுமா? அவருக்கு ஏதோ வண்டி இழுக்கணுமாம்மா, எனக்கு இதே தான் வேலை, இழுக்கிறது இறங்குறது ஏறுறது. ஓ மை காட் இங்கேருந்து செம்மையாக இருக்குது. இப்போ இந்த எல்லோ கலர் வீடு, அப்புறம் இங்கே ஒரு செங்கல் வீடு சரியா, இதுதான் வந்துட்டு லேண்ட்மார்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சுற்றி வர்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாம் டென்ஸ் ஃபாரஸ்ட் தான்.